எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் செய்ய போகிற டிஷ் வந்து வேர்க்கடலை மசாலா சுண்டல். மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் செய்ய போகிறது வேர்க்கடலை மசாலா சுண்டல். தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 200 கிராம் வேர்க்கடலையை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கணும். கடுகு, வெங்காயம், சோள மாவு அரை ஸ்பூன், இது வந்து இந்த மசாலா பொடி, அதாவது இந்த இலை பட்டை பூவு எல்லாம் பொடி பண்ணத்துல அரை சிட்டிகை வச்சிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, புதினா, மல்லி, கருவேப்பிலை, தாளிக்கல் நெய், நெய்யில் 1 கரண்டி வாணலியில் ஊற்றிக்கணும். நெய் உருகிடுச்சு, கடுகு போட்டுக்கணும். மசாலா தூள் பொடி அரை சிட்டிகை வச்சுக்கிட்டு அதில் போட்டுணும். வெங்காயத்தில் பாதியை போட்டுணும். வெங்காயத்தில் பாதியை போட்டுணும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுணும். புதினா, புதினாவை சேர்த்துக்கணும். கொஞ்சம் செத்தனாலி லேசா வதக்கினதுக்கு அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கணும். வேர்க்கடலை போட்டு 2 நிமிஷம் அந்த காரம்லாம் ஒண்ணு சேர்த்துக்காங்க. இந்த சோள மாவு அரை கண்டு வச்சுக்கிட்டு சேர்த்துக்கணும். காரம்லாம் ஒண்ணு சேர்ந்து கடலை சேர்ந்தாப்புல இருக்கணும். இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். லேசா வதக்கினா போறோம், ரொம்ப நாளே வதக்க வேண்டாம், லேசா வதக்கினா போறோம். இது போறோம், வதக்கினது இது போறோம். இதுல வந்து பாக்கி இருக்கிற வெங்காயத்தை போட்டுணும். வெங்காயத்தை போட்டு லேசா கலக்கினா போறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். மேலே 2 பச்சையா போட்டுக்கணும். சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு வேர்க்கடலை மசாலா சுண்டல் சாப்பிட டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வேர்க்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா
லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.